அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் ரொம்பவே சூப்பரான 10 விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு டைம் சேவிங் ஆகும், உங்களோட ரெசிபீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மேலும் சுவை ஊற்ற மாதிரியும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இட்லிக்கு ஊற வைக்கும் போது நம்ம வந்து எந்த அரிசி எடுக்கிறோமோ, புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் கலந்தெடுத்தாலும் சரி, இல்லை புழுங்கல் அரிசி எடுத்தாலும் சரி, அதை வந்து நம்ம சோக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஊற வைக்கும்போது இட்லி புசு புசுன்னு வரணும்னா ஒரு 5-6 அளவுக்கு சோயாபீன் வந்து சேர்த்து அதையும் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக நல்லா குண்டு குண்டாக வரும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, கீரைகளை பற்றி. பொதுவாக நம்ம கீரை சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை மூடி போடாமல் தான் சமைக்கணும். அப்படி சமைச்சா தான் பார்த்திங்கன்னா அதோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அதே நேரத்தில் கீரையோட கலர் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து க்ரீனிஷாக இருக்கணும்னா, நம்ம கீரை வந்து செஞ்சிட்ருக்கும் போது நடுவுலையே பச்சை எண்ணெய், பச்சை நல்லெண்ணெயோ இல்லை ஏதோ ஒரு ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா கீரையோட நிறம் மாறாமல் பசுமையாகவே இருக்கும். அடுத்து நம்ம 3வது பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, சப்பாத்திக்கு மாவு பிசைகிறப்போ தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சால் ரொம்பவே சாஃப்டாக சப்பாத்தி வரும். அது மட்டும் இல்லாமல் எப்போவும் நம்ம போடுற சப்பாத்தியை விட இது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி போடும் போது இந்த மாதிரி பால் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, ரொம்பவே சூப்பரான டிப்ஸுங்க. பொதுவாக டைனிங் டேபிளையோ அல்லது நம்ம சாப்பாடு வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்து ஈ எறும்பு அதிகமாக முச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கான அந்த மூடே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த ஈ எறும்பு முக்காமல் இருக்கிறதுக்காக டிப்ஸ் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையோ அல்லது அதுக்கு பதிலாக வந்துட்டு கற்பூரம் அல்லது ஃபினாஃப்தலின், நம்ம நார்மலாக வந்து அந்துருண்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் வந்து லைட்டாக வந்து நுணுக்கி நம்ம க்ளீன் பண்ணும் போது லைட்டாக அதை தூவி விட்டு அதுக்கப்புறமேட்டு தொடச்சோன்னா ரொம்பவே பல பலன்னு மின்னும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஈ வந்து அந்த இடத்துல உட்காரவே உட்காராது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, இப்போ வந்து மழைக்காலம், ஸோ அதனால் அதிகமாக வந்து பவர் சப்ளை கட் ஆகுது. அந்த மாதிரி பவர் கட் ஆகக்கூடிய நேரத்தில் நமக்கு கேண்டில்ஸ் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதோட லைஃப் கொஞ்சம் அதிகமாகும், ரொம்ப நேரம் வந்து நல்லாவே எரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம வைக்கக்கூடிய சாம்பார்லேயோ அல்லது வத்த குழம்புலையோ காரம் ரொம்ப அதிகமாகிருச்சுன்னா அதை எப்படி சரி செய்கிறதுன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நம்ம வைக்கக்கூடிய சாம்பார்லேயோ வத்த குழம்புலையோ சேர்த்துக்கிட்டால் அந்த காரம் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய கிரேவிங்கள்லேயோ அல்லது குருமாலேயோ ரொம்ப அதிகமாக காரம் ஆயிடுச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையோ அல்லது அதுக்கு பதிலாக நெய்யோ சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா அதோட அந்த காரத்தன்மை குறைஞ்சிரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, பொதுவாக நம்ம காஃபி போடுறப்போ காஃபி கண்ண பால், அதாவது நம்ம பால் வந்து கொதிக்க வைக்கும் போது அதிகமாக வந்து அது காயக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சுன்னா அந்த காஃபியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பொங்க ஆரம்பித்தோடனே அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாலில் காஃபி போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம மோர்க்குழம்பு வைக்கும்போது மோர்க்குழம்பு முழுசாக ஆறுற வரை அதுக்கு வந்து மூடி போடக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போடுங்க. அடுத்த டிப் என்னென்னா, உளுந்து வடை நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்ததுன்னா மிக்சியோட பிளேடுகளில், அதாவது நம்ம எந்த ஜாரில் வந்து அரைக்க போகிறோமோ அந்த ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடுகளில் லைட்டாக வந்து ஆயில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் தடவுறனால நல்லா மையாக வந்து உங்களுக்கு அரைப்படும், அங்கங்கே சிக்கிக்காது. அதே நேரத்தில் எண்ணெய் குடிக்காமல் இருக்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு உளுந்தோட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆகிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, பொதுவாக வந்து மழைக்காலங்களில் வத்தல் வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு வறுத்தாலும் கிறிஸ்பியாக இல்லாமல் ரொம்ப வதவதன்னு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கிறிஸ்பியாக வர்றதுக்கு முதல்ல நம்ம வத்தலை எடுத்துட்டு நம்ம வறுக்க போகிற கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் கடாயில் வத்தலை நல்லா வந்து காயிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சா ரொம்பவே சூப்பராக பொரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.